ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நல்ல சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்தரலாங்க. ரவங்க, ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் ஒரே டம்ளரில் நான் அளந்து காமிச்சிட்றேங்க. பைனாப்பிள் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரைங்க, நெய், தேவையான முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு டம்ளர் ரவை எடுத்து கொட்டி வச்சுக்கிறாங்க. இது ரேஷனில் கொடுத்த ரவை தாங்க. ஒரு டம்ளர் சர்க்கரைங்க, நெய்யுங்க ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்காங்க. நெய் நல்லா கட்டியாக இருக்குங்க. அதுலேயே நம்ம பாதி நெய் பாதி எண்ணெய் போட்டுக்கலாங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கிறேங்க. நம்ம வெறும் நெய்யை போட்டு கேசரி செய்தோம்னா ஆறுனப்புறம் அது கெட்டிமாயிருங்க. நம்ம இந்த மாதிரி பாதி நெய் பாதி எண்ணெய் போட்டுக்கிட்டோம்னா ஆறுனப்புறம் கூட அது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நான் ஏலக்காய் போடலிங்க, எசன்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எண்ணெய் ரெண்டுமே ஒரு பேனில் போட்டு ஸ்டவ்வில் வச்சிட்றேங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோங்க. நெய் உருகி எண்ணெயோடு நல்லா கலந்துடணுங்க ரெண்டுமே. இப்போ எடுத்து மூணில் ஒரு பாகம் நம்ம கடாயில் வச்சுக்கலாங்க. மிச்சம் எடுத்து அதே டம்ளரில் ஊற்றி வச்சிடறேங்க. மூணில் ஒரு பாகம் நெய் வந்து அதிலே வச்சுக்கிறேங்க, அந்த பேன்லேயே வச்சுக்கிறேங்க. முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் தீ மட்டும் நல்லா மீடியமாக வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்மு வேண்டாம், ரொம்ப ஹையும் வேண்டாங்க. நல்லா மிதமாக வச்சுக்கலாம் தீ. முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க, எடுத்துட்றேன். அதே நெய்யில் அந்த ஒரு டம்ளர் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கலாங்க. இப்போ ரவை வறுக்கும் போது நம்ம முன்னே மீடியமாக வச்சுருந்தோம். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணும்போது இப்போ நல்லா சிம்மில் வச்சு ரவையை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. கலர் மாற தேவையில்லை, ஆனால் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறாத மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டால் சரியாக போயிடும். பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க. அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணிங்க, எல்லாம் ஒரே டம்ளரில் நான் அளந்து காமிக்கிறேங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கலாங்க. தண்ணி கொதிக்கட்டுங்க அது நல்லா. நல்லா பாருங்கள், ரவை கலர் மாறல, ஆனால் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டு அதுவும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்துடணுங்க ஒன்றோட ஒன்று. சர்க்கரை இந்த மாதிரி தெரியக்கூடாது, தனியாக சர்க்கரையாகவே ரவையோடு நல்லா கலந்து போயிடணுங்க. அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த கேசரி வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. ரவை வந்து நல்லா இருக்குங்க. பார்க்கும்போதே அந்த கேசரியில் ரவை நல்லா பளிச்சுன்னு மினுமினுன்னு தெரியுங்க. இந்த மாதிரி நம்ம செய்தோம்னா ஒரு மாவு மாதிரி ஆகாதுங்க, ரவை நல்லா இருக்குங்க. நல்லா சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ நாம் வந்து முந்திரி திராட்சை பைனாப்பிள் பாருங்கள் அரை டம்ளர் எடுத்துருக்கோங்க. ஒரே டம்ளரில் தாங்க நான் ரவை சர்க்கரை நெய் எண்ணெய் ரெண்டு சேர்ந்தது பைனாப்பிள் எல்லாமே ஒரு டம்ளரில் அளவு எடுத்துருக்காங்க. முந்திரி திராட்சை மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் சிம்மில் தாங்க வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாங்க. நல்லா ஆவி அடிச்சு பாருங்கள், நல்லா ஆவி அடிக்குது. நல்லா கொதிக்கிற தண்ணி இந்த மாதிரி நம்ம ஊற்றி வறுத்துக்கும் போது நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்குங்க. முதல்ல கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ரவையில் தண்ணி ஊற்றி கலக்கும் போது முந்திரி திராட்சை பைனாப்பிள்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கட்டிப்படாதது துவைக்கிறதுக்கு நல்லதாக இருக்குங்க. அது நல்லா கட்டிவிடாமல் இருக்கும். மிச்சம் இருக்க தண்ணியும் ஊற்றிட்டோம் பாருங்கள். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் சிம்மில் வச்சே இந்த வேலையை செய்துக்கிட்டேங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஸ்வீட்டு கொஞ்சம் கூடுதலாக தூக்கி கொடுக்கும் ஸ்வீட்டுக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க.
கலர் பொடி எடுத்து வச்சுருக்கோங்க. உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, வேண்டானா பரவாயில்லைங்க, ஆப்ஷனல் தாங்க இந்த கலரு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குறோங்க. மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த நெய் எண்ணெய் கலந்தது, அதில் பாதி ஊற்றிக்கிறோங்க. முதல்ல மூணில் ஒரு பாகம் ஊற்றுனேன், மறுபடியும் ஒரு பாகம் ஊற்றிக்கிறாங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மேலாக செய்துட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ரொம்ப கலக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இந்த மாதிரி செய்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாங்க. எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க, பைனாப்பிள் எசன்ஸு ஒரு டீஸ்பூன் எசன்ஸ் போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள் நல்லா கலக்கும் போது அடியில் ஒட்டாமல் நல்லா ஹல்வா மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கேசரி பைனாப்பிள் அல்வா கூட சொல்லிக்கலாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மிச்சம் இருக்க நெய்யும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாங்க. எல்லா நெய்யும் ஊற்றியாச்சு, நல்லா கலக்கி விட்டுடலாங்க. மூடி வச்சிடறேங்க. மூடி வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டேங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டோம் பாருங்கள். சூப்பரான பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் ஹல்வா எப்படினாலும் சொல்லுவாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், டக்குன்னு விழுந்துடணுங்க. பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி விழுந்ததுன்னா நம்மளுக்கு நெய் சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. கரண்டியில் ஒட்டலை, டக்குன்னு அப்படி விழுந்துடுது பாருங்கள். தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா சூப்பரான கேசரி ரெடிங்க. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைனாப்பிள் நம்ம கட் பண்ணி போட்டதும் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிடும்போது வாய் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு அதிகம் பிடிக்குன்னா சர்க்கரை 1.5 கப்பு போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன், எனக்கு சரியாக போச்சு. உங்களுக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்கும்னாக்க நீங்கள் 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பாருங்கள் அப்படி போட்டால் நல்லா அழகாக வந்துருச்சுங்க. இந்த கேசரி இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா காலையில் செய்துட்டு ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா கூட இதே போல் சாஃப்டாக இருக்கோங்க, கெட்டிப்படாது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அப்படியே உதிரி விட்டீங்களாலும் உதிரி உதிரியாக வந்துடுங்க, சூப்பராக இருக்குங்க. சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.